நமச்சிவாய நாராயண நாதம் தாழ்வாக யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயகத்தின் ஒரு புதிய வீடியோ பதிவு. இல்லை, ராகு கேதுடைய சேர்ந்த கிரகங்களுடைய பார்வை என்ன பலன்களை நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோ தலைப்பில் பார்க்கலாம். ஆன்மீக ஜோதிடர்களே, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த ராகு கேதுங்கிறது பொதுவாகவே நிழல் கிரகம், சாயா கிரகம். எந்த வீடுமே இந்த ஜோதிடத்தில் அவர்களுக்கு சொந்த வீடு, 12 வீட்டில் ஒரு வீடு கூட கிடையாது. எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் அதிபதி போல் செயல்படுவார்கள். பொதுவாக ராகு வந்து சனியை போல் செயல்படுவார், கேது செவ்வாய் போல் செயல்படுவார். அவங்களுடைய குணங்கள் எல்லாமே சனி செவ்வாய் மாதிரியே தான் இருக்கும். எந்த கிரகனுடைய சேருதோ அந்த கிரகனுடைய தன்மையை முழுமையாக உள்வாங்கி அவர்களுக்கு பலனை கூடுதலாகவும் குறைத்தும் கெடுபலன்களையும் செய்யக்கூடியவர் ராகு கேது. பார்வைகள் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ தலைப்பு. ராகு கேதுடைய சேர்ந்த கிரகனுடைய பார்வைகள். ராகு கேது இருக்கையிலே பெரிய கிரகம். ராகுவுடைய பெரிய கிரகம் கேது, முதன்மையான பெரிய கிரகம் ஜோதிடத்தில். இந்த 9 நவக்கிரகங்களில் மிக மிக பெரியது கேது பகவான். இந்த கேது பகவான் சரி, ராகு பகவான் சரி, எந்த லக்கணமாக இருக்கட்டும், எந்த ராசியாக இருக்கட்டும், அப்போ சேர்ந்த கிரகனுடைய பார்வைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ராகுவோட சேர்ந்து நெருங்கிய நிலையில் குருவோ சனியோ செவ்வாயோ சுக்கிரனோ சூரியனே இருந்தாலும் சேர்ந்தோம், சூரியன் ஒளியை முழுமையாக மறைக்கக்கூடிய தன்மை, அந்த ஆற்றல் ராகு கேதுக்கு மட்டும்தான் உண்டு. ரொம்ப பெரிய கிரகங்க ராகு கேது வந்து நம்ம ஜோதிடத்தில் ஒரு கணிக்க முடியாத ஒரு சாயா கிரகம், ரொம்ப வித்தியாசமான கிரகம். எந்த ஜோதிட வல்லுநர்கள் கூட ராகு கேதுடைய பலன்களை முழுமையாக கருத்து சொல்லவே முடியாது. கேது நிறைய அனுபவத்தில் சொல்ற, கேது இருந்தால் ஒரு ஜாதகத்தில் கேது 11 இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்தால் நிறைய லாபங்களை கொடுக்கிறார். அதே கேது இன்னொரு ஜாதகத்தில் 11 இடத்தில் இருந்தால் ரொம்ப துன்பங்களை கொடுக்கிறார். 11 இடங்கிறது பொதுவாக லாபஸ்தானம், லாபங்களை கொடுக்கக்கூடிய 11 இடத்துல இருந்த கேது பகவான் கூட ஓரளவு ஒரு பேருக்கு லாபங்களையும் இன்னொரு சிறுவருக்கு துன்பங்களையும் கொடுக்கிறார். அதுவே இந்த ஆராய்ச்சிக்குட்பட்ட விஷயத்துல தான் ஜோதிடமே இருக்குது. அப்ப ராகும் கேதும் கணிக்க முடியாத ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விசித்திரமான நண்பகத்தன்மை இல்லாத கிரகம், அதுதான் மெயின் ஜோதிடத்தில் நண்பகத்தன்மை. இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இதுதான் உறுதியாக செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் பலனை முழுமையாக உறுதியாக ஜோதிடத்தில் ஒரு நபருக்கு சொல்லவே முடியாது. அது அளவுக்கு ஒரு விசித்திரமான நண்பகத்தன்மை அற்ற ஒரு கிரகங்கிறது ராகு கேது. பொதுவாக ராகு கேது ரொம்ப இருள் கிரகம். ஜோதிட ஆன்மீக அன்பர்களே, ராகு கேது சனியை விட மிக மிக இருட்டு தன்மை வாய்ந்த கிரகம். இந்த இருட்டு தன்மை வாய்ந்த கிரகங்கள் வந்து, இந்த கிரகங்கள் வந்து 15 டிகிரிக்குள்ள, இப்ப கேது ராகு வந்து ஒரு ராசி கட்டத்தில் 30 டிகிரியில் இருக்காரு அப்படின்னா, அந்த ஒரு ராசி கட்டத்தில் 30 டிகிரி அளவு டிகிரி கணக்கில் பார்க்கணும். ராகு கேதுடைய சேர்ந்தக்கூடிய பார்வை அப்படிங்கிறதான் இந்த பலன்கள் என்ன செய்யும் அப்படிங்கிறது இந்த வீடியோ தலைப்பு. அப்ப 30 டிகிரிக்குள்ள இருக்கிற இந்த ராசி கட்டம், ஒரு ராசி கட்டம் 30 டிகிரியில் ஒரு 12 டிகிரியில் வந்து ராகு இருந்தார் அப்படின்னா, குரு பகவான் ஒரு 25 டிகிரியில் இருந்தார் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 13-15 டிகிரி தள்ளி இருக்கார்னு அர்த்தம். இந்த மாதிரி நெருக்கம் இல்லாமல் 15 டிகிரி தள்ளி ராகு கேதுவும் ஒரு ராசியில், ராகுவும் குருவும் ஒரு ராசியில் இருந்தால் அது குரு சண்டாலயம். அது அபரிதமான பொருளாதார வளர்ச்சி, திடீர் அதிர்ஷ்டங்கள், செல்வங்கள், குழந்தை செல்வம், திருமண செல்வம், எல்லாமே வீடு மனை வாகனங்கள் எல்லாமே கிடைக்கும்.
அப்ப குருவோட சேர்ந்த ராகு குரு சண்டால யோகம்னா இந்த பலன்கள் இந்த கணக்கு ரொம்ப முக்கியமாக துல்லியமாக இருக்க வேண்டும். ஒரு 15 டிகிரிக்கு மேலாது இருக்க வேண்டும். ரொம்ப நெருங்கி இருந்தால் 2-3 டிகிரிக்குள்ள ராகுவோட குரு இறைந்திருந்தால் குரு முழுமையாக கெட்டுவிட்டது என்று அர்த்தம். அப்ப குருவுடைய பார்வை 5, 7, 9 மூன்று பார்வைக்கு பெரிய லெவல்ல விசேஷம் இல்லை. அப்ப ராகு கேதுவுடைய சேர்ந்த கிரகனுடைய பார்வை பலன்கள் எப்படி செய்யும் அப்படின்னா முழுமையாக அதனுடைய வேலை செய்யாது, அதனுடைய பலன்கள் முழுமையாக உங்களுக்கு பலன் தராது. ராகுவுடைய குரு சேரும் போது நெருங்கிய டிகிரியில் சேர்ந்தால் அங்கு ராகுடைய பலன் தான் அதிகமாக இருக்கும், முழுமையாக கெட்டுவிட்டார் குரு. அப்ப குரு வந்து அந்த லக்னத்துக்கும் அந்த ராசிக்கும் எவ்வளோ எந்த இடத்துக்குரிய ஆதிபத்தியுடையவர் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடம் முழுமையாக உங்களுக்கு பலன் தர முடியாமல் இருக்கும். அவர் ராகுடைய சேர்ந்த கிரகனுடைய பார்வை அதுதான். குரு எந்த லக்னத்துக்கு எப்படி இருக்கிறார், எந்த அதிபதி, 4வது இடத்து அதிபதியா, 5வது இடத்து அதிபதியா, 7வது இடத்து அதிபதியான்னு வச்சுக்கலாம். அப்ப 7வது இடத்து அதிபதி அப்படின்னா முழுமையாக கட்டுவிட்டார், திருமணம் தடைகள் ஏற்படும், திருமணங்கள் நடக்காமல் இருக்கும், இல்ல தாமத திருமணம் நடக்கும், அல்லது திருமணம் நடந்தாலும் அதில் பிரிவினை இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். அப்ப ராகுவுடைய சேர்ந்த கிரகனுடைய பார்வை நெருங்கிய டிகிரியில் ராகுவோட சேர்ந்தால் அந்த பலன்கள் முழுமையாக கெட்டுவிடும். குருவுடைய பார்வை பெரிய லெவல்ல அந்த ஜாதகருக்கு நன்மை தரக்கூடிய பார்வையாகவும், நன்மை தரக்கூடிய பார்வையுடைய விழும் இடம் குருவுடைய பார்வையிடம் நன்மை தருடைய இடமாக இருக்காது. உங்களுடைய பிரைவேட் ஜாதகத்தில் டிகிரி வைஸ் இந்த ஜாதகம் எப்படி இருக்குது, குருவோடைய ராகுடைய சேர்க்கை எந்த டிகிரியில் இருக்குது பார்த்து மட்டும்தான் அந்த ராகு குருவோட சேர்ந்த பலன்கள் பார்வை பலன்கள் எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்கலாம். கேதுவும் அப்படிதான். கேதுக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த முழுமையான ராகுக்கு என்ன பலன்கள் சொல்றதோ அதே பலன்கள் கேதுவுக்கும் உங்களுக்கு முழுமையாக பலன்கள் செயல்படும். ராகுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நிறைய வேண்டும் வேண்டும் நிறைய சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியாக இருப்பாங்க. ராகு தவறு செய்ய தூண்டுவார்கள், தப்பு செய்ய தூண்டுவார்கள், துணிந்து பொய் பேசுவாங்க, தவறான நடத்தை மூலம் பண சம்பாத்தியம் இருக்கும். கேது அப்படி இல்லைங்க, கேது அதுக்கு நேர் எதிர்மாரியான எதிர்தன்மை குணம் கொண்ட ஒரு கிரகம். கேது பகவான் ஆன்மீகம் சிந்தனை உலக பற்றற்ற வாழ்க்கை ஆன்மீகத்தில் இழுத்து போகக்கூடியது ஒரு கேது பகவானுடைய அருளும் ஆசி இருக்கும். கேது பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த பணம் அப்படிங்கிற சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது உலக வாழ்க்கையில் ஒரு பற்றற்று இருக்கும். மனைவி மேல் ஒரு பற்றற்ற வாழ்க்கை, பணத்தின் மேல் ஒரு பற்றற்ற வாழ்க்கை, உறவினர்கள் மேல் ஒரு பற்றற்ற வாழ்க்கை, வாகனம் வீடு மனை எல்லாமே ஒரு பற்றற்ற வாழ்க்கை, போதும் இருக்கிறது போதும் அப்படிங்கிற நினைக்கக்கூடியது கேது பகவான். இருந்தாலும் கேதுவும் ஒரு இருட்டு கிரகம். இருள் கிரகத்தில் எந்த ஒளி கிரகமோ ஒரு நல்ல கிரகமோ சேரும் போது அதனுடைய ஒளித்தன்மையும் அது முழு தன்மையும் இழந்து விடுகிறது. அப்ப கேது உடவும் உங்களுக்கு 10 டிகிரி 15 டிகிரிக்குள் ஒரு கிணகம் தள்ளி இருந்தது அப்படின்னா, கேதுவுடன் தள்ளி இருக்கிற 15 டிகிரிக்கு மேல தள்ளி இருந்தது அப்படின்னா அந்த ஒளி கிரகம் அல்லது அந்த நல்ல குணங்கள் கொண்ட நல்ல சுப கிரகம், சுபத்தன்மை வாய்ந்த கிரகங்கள் முழுமையாக நல்ல பலன்களை செய்யும். அது ஒரே வீட்டில் இருந்தாலும் 15 டிகிரி, அது கேதுவுடன் நெருங்கிய டிகிரியில் 5 டிகிரி 2 டிகிரி ரொம்ப நெருங்கிய பாகையில் கேதுவுடன் சேர்ந்தாலும், குரு சேர்ந்தாலோ, சனி சேர்ந்தாலோ, செவ்வாய் சேர்ந்தாலோ, சூரியன் சேர்ந்தாலோ, சந்திரன் சேர்ந்தாலோ, புதன் சேர்ந்தாலோ, சுக்கிரன் சேர்ந்தாலும் முழுமையாக அந்த காரத்துவ பலன்களையும் அந்த பார்வை பலன்களையும் அந்த ஆதிபத்திய பலன்களையும் முழுமையாக கெட்டுவிடும். பெரிய லெவலில் வேலை செய்ய அந்த இடத்தில் ராகு கேது மட்டும்தான் முழுமையாக ஆதிக்கம் செலுத்துவார்கள், அவருடைய வேலைகள் மட்டும்தான் நடக்கும். பொதுவாக ராகு கேது பொறுத்து சில லக்னங்களுக்கு நல்லது செய்யும், சில லக்னங்களுக்கு தீமை செய்வாங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த லக்னம் பொறுத்து தான் ராகு நல்ல இடத்துல இருக்கிறாரா, உங்கள் லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறார் பொறுத்து தான் நன்மை நடக்கும் தீமை நடக்கும், நன்மை நடந்தாலும் எவ்வளோ பெர்சன்டேஜ் நடக்கும், தீமை நடந்தாலும் எவ்வளோ பெர்சன்டேஜ் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். அவர் ராகு கேதுவுடைய சேர்ந்த கிரகனுடைய பார்வை நெருங்கிய டிகிரியில் இருந்தால் கெடு பலன்களையும் கெடு பார்வையிலும் குரு பார்வையும் அவ்வளவு விசேஷம் இல்லாத பார்வையும் அந்த பார்வையால் பெரிய நன்மை இல்லாத பார்வையாக தான் இருக்கும்.
அப்போ வந்து செவ்வாய் சேருது, சனி சேருது. சனி செவ்வாய் மிக கொடிய கிரகங்கள். சனி செவ்வாயுடைய பார்வையும் மிக கொடியதாக இருக்கும். அப்போ ராகுவுடைய சேர்ந்த சனி, கேதுவுடைய சேர்ந்த சனி, ராகுவுடைய சேர்ந்த செவ்வாய், கேதுவுடைய சேர்ந்த செவ்வாய், இது எல்லாமே டிகிரி வயசில் ரொம்ப நெருக்கமாக ஒரு கேதுவுடைய சேர்ந்த கிரகம் இல்லை ராகுவுடைய சேர்ந்து சனி சேர்ந்துட்டார் அப்படின்னா ரொம்ப நெருங்கினா சனி முழுமையாக கெட்டு விட்டான்னு இருக்கும். அப்போ பாவ கிரகங்கள் ரொம்ப நெருங்கி ராகு கேதுடைய சேர்க்கையில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் அது வந்து பார்வை கெடுபலங்களை குறைக்கும். ஜோதிடத்தில் பொதுவாக பாவ கிரகங்களுடைய பார்வை ரொம்ப கெடுபலங்கள். சனி பார்வை, செவ்வாய் பார்வை இருக்கும் இடத்துக்கு எந்த இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறோ அந்த இடத்துக்கு நன்மை செய்துக்கொண்டு பார்க்கும் இடங்களை பால்படுத்துவாங்க. சனி ஏழாம் பார்வையெல்லாம் பார்த்தான்னா திருமணத்தில் தடை பண்ணுவார். ஏழாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்த்தா தொழிலில் விருத்தி இருக்கிறாது, ஏற்ற இறக்கக்கூடிய தொழில் இருக்கும். செவ்வாய் வந்து ஏழாம் பார்வையை பார்த்தா திருமணம் நடக்காது. செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் பார்த்தா தொழிலில் ஒரு போட்டி பொறாமைகள், பெரிய லெவலில் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் உண்டு பண்ணும். எந்த இடத்திலும் சனி செவ்வாயுடைய பார்வை பெரிய லெவலில் பணம் தராது. பாவக்கரனுடைய பார்வை முழுமையாக பலன்களை பால்படுத்தும். அந்த வகை பார்க்கும்போது சுபக்கிரகங்களுடைய பார்வையை நல்ல பலப்படுத்தும். பாவ கிரகங்கள் ராகு கேதுடைய நெருங்கிய நேரில் இருக்கும் போது அந்த பலன்கள் முழுமையாக பார்வை பலங்கள் வேலை செய்யாது. அது உண்மையிலே ஒரு ஜோதிடத்தில் நல்ல விஷயம். ரொம்ப நெருங்கிய டிகிரி வயசில் பார்க்கணும். சனியோட ராகு நெருங்கி இருந்தார் அப்படின்னா சனியுடைய கெடு பலன்கள், பார்வை பலங்கள் குறையும். 3, 7, 10 சனியுடைய பார்வை 3, 7, 10 3, 7, 10 பார்வை அந்த இடத்துல விழுதோ அந்த பலன்கள் முழுமையாக கெடு பலன்களை தராது. செவ்வாயும் அப்படிதான். செவ்வாயோட ராகு நெருங்கிய பாகையில் இருந்தால் செவ்வாய் தரும் கெடு பார்வைகள், கெடு பலன்களை குறைக்க முடியும். ஆனால் பாவ கிரகங்கள் ராகுவோட கேதுவோட சேரும்போது நெருங்கிய நிகரில் சேர்ந்தால் பார்வை பலன்கள் முழுமையாக கெடு பலன்களை செய்யாது. சுப கிரகங்கள் ராகு கேதுவோட நெருங்கிய பாகையில் இருந்தால் பார்வை பலங்கள் நன்மை செய்யாது, இருக்கடைய ஆதிபத்தியமும் கெட்டுவிடும். அதே மாதிரி பாம கிரகங்களும் ராகுவோட சேர்ந்தால் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துடைய முழுமையாக ராகு கேது மட்டும்தான் எடுத்து செய்வாங்க. அதனால் அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அந்த இடத்துடைய ஆதிபத்தியம் காரணத்தத்துவம் முழுமையாக ராகு கேதுடைய கண்ட்ரோலில் போயிடும். ஆனால் நம்ம என்ன அந்த ஜோதிடத்தில் இதை நம்ம என்ன விளக்குறோம் அப்படின்னா ராகு கேதுடைய சேர்ந்த கிரகங்களுடைய பார்வை பலங்கள் அப்படின்னா ராகு கேது உடைய சேர்ந்த நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடிய ராகு கேது உடைய சேர்ந்த மற்ற கிரகங்களுடைய பார்வைகள் கெடுபலன்களை செய்யாது. சனி பாவ கிரகங்கள் கெடுபலன்களை செய்யாது. சுப கிரகங்களுடைய பார்வை நன்மை செய்யாது. அப்போ ராகு கேதுடைய சேர்ந்த கிரகனுடைய பார்வை இது மாதிரி தான் அமைப்பு ஜோதிடத்தில் இருக்கும். இதை பார்த்து தான் நம்முடைய ஜோதிடத்தில் பலன்களை துல்லியமாக சொல்ல வேண்டும். பொதுவாக டிகிரி வைஸ் பார்த்தா அப்படி மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு அந்த பலன்கள் முழுமையாக பொருந்தும், முழுமையாக பலன்களை சொல்ல முடியும். அதில் ராகு கேதுடைய பார்வைகள் சேர்க்கும் கிரகனுடைய பொறுத்து டிகிரி வயசு தான் நாம் இந்த துல்லியமாக ஒரு பலன்களை சொல்ல முடியும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு பெல் பட்டன் ஒரு அதிகம் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.